வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான கறி தோசை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சிறிய சீரகம், சீரகம் பொரிஞ்சு வரைஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் பொடியை, அதையும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா உரப்புக்காக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக. வெங்காயம் வதங்கணும் போதும். நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதங்குறதுக்காக. ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம பச்சை வாசனை போகிற வர வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் நம்ம மசாலா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க, நல்லா வதக்கி எடுத்துட்டாச்சு. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டாங்க, இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறலாம் தண்ணி ஊற்றுறதுனால. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறலாம். உப்பு தேவைச்சுக்கலாம். இப்போ உடனே நம்ம கிண்டிட வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் முடிஞ்சிட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் முட்டையை. இப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ போதுங்க, நம்ம முட்டைக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கறி தோசைக்கு. இப்போ தான் வந்துட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் சட்டி சூடாகட்டுங்க, தோசை மாவு வச்சுருக்கேன் ஊற்றிக்கிறலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம். நல்லா ஊற்றாப்ப மாதிரி ஊற்றிக்கோங்க நமக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். கறி தோசைக்கெல்லாம் நம்ம ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் தடிமணமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் கறி தோசை. இதுக்கு எலசா ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் தடியாகவே ஊற்றிக்கோங்க. சிம்மில் போட்டுக்கிறலாங்க. இப்போ நான் ஒரு முட்டை உப்பு போட்டு நான் அடித்து எடுத்துருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ண வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் வச்சுக்கலாம்.
நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு அந்த கறி தோசை சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்குங்க. நல்லா ஊற்றி விட்டுருக்கணும். என்ன பெருசாகிடுச்சு சாரில் அது இருக்கட்டேண்ணா, குழப்பில் இல்லை, ஒன்றும் தெரியல, போதும். ஆ எண்ணெய் ஊற்றிக்கலாம், வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, தீ கூட்டி வைக்காதீங்க. நமக்கு அடியில் கறியிரும் தோசை. பார்த்திங்களா சூப்பராக எடுக்க வருவேங்க. ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கறி தோசை. இப்போ நமக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கிடலாம். நல்லா அருமையாக இருக்குங்க முட்டைக்கறி தோசை. சும்மா ரெண்டு மூணு தக்காளி அங்கங்கே கடித்து சாப்பிட்றதுக்காக தூவிக்கலாம். மல்லி எல்லாம் தூவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பராக ஒரு அருமையான முட்டைக்கறி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் புக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.